செய்து எல்லோரும் ஓட்டளிக்க வாருங்கள், வாக்களிக்க வாருங்கள். இது உரிமை, நமது உரிமை. நாம் இந்த உரிமையை விட்டுக் கொடுத்தால் நல்லவர்கள் வருவது தடுக்கப்படும். நல்லவர்கள் வாக்களிக்க வேண்டும், நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அதனால தயவு செய்து அனைவரும் வெயிலையும் பரிசோதனை செய்வதெல்லாம் கொஞ்சம் முதலே செஞ்சு சரியான நேரத்துல மக்களை அதிகமா காத்திருக்காம அவர்களை வாக்குச்சாவடிக்கு உள்ளே வந்து வசதியாக அவர்கள் வாக்களிக்க செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப காலையில 7 மணிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு 30 பெரியவங்க அந்த பூத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ற கோரிக்கை வைத்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால பெரியவங்க எல்லாம் காத்திருக்க வேண்டியிருக்கு. அதனால தயவுசெய்து எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் தாமதமாகுதோ அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, மக்களுக்கு நான் வைக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள், தயவு செய்து எல்லோரும் ஓட்டளிக்க வாருங்கள், வாக்களிக்க வாருங்கள். இது உரிமை, நமது உரிமை. நாம் இந்த உரிமையை விட்டுக் கொடுத்தால் நல்லவர்கள் வருவது தடுக்கப்படும். நல்லவர்கள் வாக்களிக்க வேண்டும், நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அதனால தயவு செய்து அனைவரும் வெயிலையும் பார்க்காம எந்தவித சோர்வையும் பார்க்காம தயவு செய்து அனைவரும் வந்து வாக்களித்து விடுங்கள். வாக்கு சதவீதம் அதிகரித்தால் தான் நம் ஜனநாயக கடமையை அனைவரும் ஆற்றி இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இளைஞர்களுக்கு வரும்.